ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் கிங் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஐபிபிபி மொபைல் பேங்க் அப்ளிகேஷன் மூலம் வீட்டுக்கு யூஸ் பண்ணுற கேஸ் சிலிண்டர் எப்படி நம்ம புக் பண்ணுறது. ஸோ அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வீடியோ புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுவரைக்கும் நம்ம தமிழ் கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அப்படியே கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பல்வேறு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, வாங்க நம்ம இப்போ ஐபிபிபி மொபைல் பேங்க் அப்ளிகேஷன் மூலம் நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுற கேஸ் சிலிண்டர் எப்படி நம்ம புக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக லைவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் மொபைலில் இருக்கிற ஐபிபிபி மொபைல் பேங்க் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களோட டிஸ்பிளேல எம்பின் கேட்கும், உங்களோட எம்பின் நீங்கள் அதில் என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ என்னோட எம்பின் அதில் என்ட்ரி பண்ணுறேன். எம்பின் என்ட்ரி பண்ண அப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம வீடியோவில் தெரிகிற மாதிரி உங்களோட மொபைலில் ஒரு ப்ரொஃபைல் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ கீழே கொஞ்சம் செலக்ட் பண்ணுவாங்க. கீழே செலக்ட் பண்ணி வந்திங்கன்னா உங்களுக்கு பில் பேமெண்ட்ஸ் அப்படி சொல்கிற ஆப்ஷன் இருங்க. ஸோ அந்த ஆப்ஷனில் கீழே லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா மோர் அப்படி சொல்கிற ஆப்ஷன், ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா செகண்டாக லாஸ்ட்டு பார்த்திங்கன்னா எல்பிஜி கேஸ் அப்படி சொல்கிற ஆப்ஷன் பாருங்க. ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் மறுபடியும் ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நாலு விதமான கம்பெனி நேம் கொடுத்துருப்பாங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் எந்த கம்பெனி சிலிண்டர் யூஸ் பண்ணுறீங்களோ ஸோ அந்த கம்பெனியை நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ என்னோட வீட்டில் பார்த்திங்கன்னா இந்தியன் கேஸ் இந்தியன் ஆயில் கேஸ் தான் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் அந்த கம்பெனி நான் செலக்ட் பண்ணுறேன். நீங்கள் எந்த கம்பெனி நீங்கள் சிலிண்டர் யூஸ் பண்ணுறீங்களோ ஸோ அந்த கம்பெனி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் மறுபடியும் ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா செலக்ட் குரூப் அப்படி சொல்கிற ஆப்ஷன், ஃபஸ்ட்டே பார்த்திங்கன்னா செலக்ட் அப்படி சொல்கிற ஆப்ஷன். ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் கேஸ் சிலிண்டர் நீங்கள் மொபைல் நம்பர் வச்சு நீங்கள் புக் பண்ணுறீங்களா இல்லை கன்சூமர் ஐடி வச்சு பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பிளே கேட்கும். ஸோ நான் இப்போ வீடியோவில் பார்த்திங்கன்னா மொபைல் நம்பர் வச்சு எப்படி நம்ம கேஸ் சிலிண்டர் புக் பண்ணுறதாக தான் பார்க்க போகிறோம். ஸோ செகண்டாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு மொபைல் நம்பர் அப்படி சொல்கிற ஆப்ஷன் பாருங்க. ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் கேஸ் சிலிண்டர் எடுக்கும்போது ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்க. ஸோ அந்த மொபைல் நம்பரை டிஸ்பிளேல பார்த்திங்கன்னா மொபைல் நம்பர் அப்படி சொல்கிற ஒரு பாக்ஸ் கேட்கும். ஸோ அந்த பாக்ஸில் நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கோங்க. நான் இப்போ என்னோட மொபைல் நம்பர் நாலே என்ட்ரி பண்ணுறேன். மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ண அப்புறம் பார்த்திங்கன்னா கீழே ஃபெச் பில் அப்படி சொல்கிற ஆப்ஷன் பாருங்க. ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கேஸ் சிலிண்டர் யாரோட நேமில் இருக்கோ அவங்களோட நேம் அந்த டிஸ்பிளேயில் காட்டும். எவ்வளோ அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட் அந்த டிஸ்பிளேயில் காட்டியிருக்கும். கீழே பார்த்திங்கன்னா பே நவ் அப்படி சொல்கிற ஆப்ஷன் பாருங்க. ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் நெக்ஸ்ட் கீழே பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் அப்படி சொல்கிற ஆப்ஷன் பாருங்க. ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் ஆப்ஷன் செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் ஒரு ஓடிபி உங்களுக்கு பேங்க்லேருந்து சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஓடிபி உங்களோட மொபைல் நம்பருக்கு வந்து அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மொபைல் ஆட்டோமேட்டிக்கலி அது ஜென்ரேட் பண்ணி எடுத்துக்கும். ஸோ எடுத்த அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் அப்படி சொல்லிட்டு டிஸ்பிளே வந்துடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஐபிபிபி மொபைல் பேங்க் அப்ளிகேஷன் மூலம் உங்களோட வீட்டில் யூஸ் பண்ணுற கேஸ் சிலிண்டர் நீங்கள் புக் பண்ணி வாங்குவது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சினா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தமிழ் கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோட உங்களை சந்திக்கிறேன். உங்களோட விட பிறகு தமிழ் கிங். தேங்க்யூ. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா என்னோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு எனி டைம்லாம் ரிப்ளை தரேன். தேங்க்யூ.